ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு புது வண்டி வாங்கினா கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இந்த எலுமிச்சி பழத்து மேல ஏத்துவோம். எதுக்கு மாஸ்டர்? எங்க வீட்டுல தாத்தா பாட்டி சொன்னாங்க மாஸ்டர். மாஸ்டர், கோயில இருந்து எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து வண்டி டயர்ல வச்சு ஏத்துனா வண்டி செம்மையா போகணும் சொல்லுவாங்க மாஸ்டர். இதெல்லாம் காலங்காலமா இருக்கிற பழக்கம் தானே மாஸ்டர், இதுல என்ன இருக்கு? இருக்கு. அந்த காலத்துல வண்டி என்னால மாட்டு வண்டியும் குதிரை வண்டியும் தான். இந்த மாடு குதிரை இருக்குல்ல, கல்லு மண்ணு சேரு சகதி இந்த புல்லு இது மேலாம் நடக்கும். இது உங்களுக்கும் தெரியும். அதனால அதனுடைய பாதத்து நடுவுல புண்ணாகும். அந்த புண்ணு மேல சேரு சகதி படப்பட இன்ஃபெக்ஷன் ஆகி புழு பூத்துரும். புழு பூத்துச்சுன்னா வண்டி ஓடாது. சோ வண்டி நல்லா ஓடணுங்கிறதுக்காக மாட்டையும் குதிரையும் இந்த எலுமிச்சி பழத்தை மிதிக்க வைப்பாங்க. இந்த பழத்துல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் அந்த புண்ணுல இருக்கிற பாக்டீரியாவை கொன்னுடும். நம்ம பெரியவங்க ஜெனரலா வண்டிய எலுமிச்சி பழத்து மேல ஏத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன ஏதுன்னு ஒரு கேள்வி கேட்காம இன்னைக்கு வரைக்கும் ரப்பர் டயரை அதை மேல ஏத்துட்டு இருக்கோம். See, the problem is, நம்ம பெரியவங்களுடைய நோக்கத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கல. அண்ட் நம்மள க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எழுதியே பழகிட்டோம். க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எழுதினா மார்க்ஸ் கிடைக்கும். அதே க்வெஸ்சன் நீ கேட்டா அறிவு வளரும். அதுக்கு இன்னொரு பேரு டிஸ்ரப்டிவ் திங்கிங்.